Hi friends, welcome to Startup Clinic 99 Sublimation. இது உங்களோட வினோலி மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். 99 Sublimation வேர்ல்ட்ஸ் நம்பர் ஒன் பிராண்ட் இன் பிரிண்டிங் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோவில் புது புது ப்ராடக்ட் எல்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அக்ராலிக் கீ செயின் வந்து எப்படி கஸ்டமைஸ் பண்ணி சேல் பண்ணலாம்னு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ வந்து கஸ்டமைஸ் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் இந்த வீடியோவில் இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்றது நம்ம 99 சப்ளிமேஷன் ஸ்டார்ட்அப் கிளினிக்கோட ட்ரைனர் மிஸ்டர் பிரசாந்த் நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன். ஸோ பிரசாந்த் வந்து ஒரு எக்ராலி கீ செயின்ல வந்து எந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி காமிப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த அக்ராலிக் கீச்சனில் தான் வந்து இந்த டிசைனை வந்து பிரிண்ட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இதுக்கு நமக்கு என்னென்ன ப்ராடக்ட் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து தேவை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படும். இந்த சிஸ்டத்தில் வந்து ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும் இல்லை கோரல் ட்ராவாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணிட்டு கமாண்ட் வந்து நம்ம வந்து பிரிண்டருக்கு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பிரிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா Epson L1800 பிரிண்டர். இது வந்து A3 பிரிண்டர். A4 பிரிண்டரும் வருது, Epson L805 பிரிண்டர் வருது. A4 பிரிண்டரில் நீங்கள் A4 சைஸ் பேப்பர் மட்டும்தான் நம்ம பிரிண்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இது இது நீங்கள் A3 பிரிண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா A3 பேப்பரும் நீங்கள் பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். A4 பேப்பருமே வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த பிரிண்டரில் வந்து நம்ம இப்போ என்ன இங்கு யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, 99 சப்ளிமேஷனோடைய வாட்டர் ப்ரூஃப் இங்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எந்த ஒரு இமேஜ் நமக்கு பிரிண்ட் பண்ணி எடுத்தாலும் குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஸோ எப்போவுமே வந்து குவாலிட்டியான இமேஜ் கொடுத்தாதான் வந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணுற இங்க் அண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா HD சப்ளிமேஷன் ஹை குவாலிட்டி பேப்பர் அண்ட் HD ஹை குவாலிட்டி இங்க் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன தேவை பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஹீட் பிரஸ் மெஷின். ஸோ இந்த ஹீட் பிரஸ் மெஷின்ல வந்து நம்ம எல்லா ஃபிளாட் ஐட்டம்ஸும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். கிச்சனா இருக்கட்டும், கீச்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், உடன் ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், ஐடி கார்டாக இருக்கட்டும், லேனியார்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ராக்ஸாக இருக்கட்டும், ஓகேங்களா? இந்த மாதிரி எல்லா ஃப்ளாட் ஐட்டம்ஸ், ஈவன் குர்த்தி, டிஷர்ட், பாலிஸ்டர் டிஷர்ட், காட்டன் டிஷர்ட், ஷர்ட்டாக இருக்கட்டும், ஈவன் ஜீன்ஸ் பேண்ட்டாக இருக்கட்டும், ஓகேங்களா? ஸோ எல்லா ஃப்ளாட் ஐட்டம்ஸும் வந்து நம்ம இந்த மெஷினில் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது பிரிண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு டெம்பரேச்சர் இருக்குது. இப்போ இந்த கீச்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 260 செகண்ட். ஸோ மல்டி ப்ராடக்ட் வந்து இதில் பிரிண்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸான டெம்பரேச்சர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா ஃப்ளாட் ஐட்டம்ஸும் வந்து நம்ம இந்த மெஷினில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது இது நமக்கு வந்து ஒரு கர்வ்டு ப்ராடக்ட் வந்து பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு மக்ஸும் பிரிண்ட் பண்ணி எடுக்கட்டும், இல்லை 3D மொபைல் கவர் பிரிண்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இந்த 3D மெஷின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த 3D மெஷின் வந்து 5 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். 3D மெஷின் மட்டும் இல்லாமல் ஹெவி டியூட்டி ஹீட் ப்ரெஸ் மெஷினும் வந்து உங்களுக்கு 5 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் வாரண்டியோட உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து பிரிண்டிங் பிஸ்னஸ் வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ண போறீங்க, ஓகேங்களா? எனக்கு வந்து எந்த மெஷினரிஸ் எனக்கு வாங்கணும்னு தெரியாது, ஆனால் எனக்கு வந்து பிரிண்டிங்கில் வந்து எல்லாமே எனக்கு ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை வந்து ஒரு ஹீட் ப்ரெஸ் மெஷின், 3D மெஷின் அண்ட் வந்து பிரிண்டர் அண்ட் வந்து ப்ளாட்டர் போதும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த மெஷினில் வந்து ஒரு சவுண்ட் வந்ததை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. நம்ம வந்து நம்ம பிரிண்ட் பண்ண கொடுத்துருக்க ப்ராடக்ட் வந்து ரெடி ஆனதுமே வந்து சவுண்ட் வந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒயிட் கலரில் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃப்லான் ஷீட்டு. ஒரு ப்ராடக்ட் நம்ம வைக்கும்போது முன்னாடியும் கீழேயுமே ஒரு டெஃப்லான் ஷீட் யூஸ் பண்ணணும். ப்ராடக்டை வச்சுட்டு மேலேயும் ஒரு டெஃப்லான் ஷீட் யூஸ் பண்ணணும். ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இந்த டெஃப்லான் ஷீட்டு. சரிங்களா? ஸோ வெறும் கிச்சன் மட்டும் இல்லாமல் ஒரு 3000 வெரைட்டியான ப்ராடக்ட் வந்து இருக்குது. சரிங்களா? மல்டி டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குது நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு, ஓகேவா? இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டைல்ஸு, மக்ஸு, மக்ஸில் வந்து 300 வெரைட்டிஸ் மக்ஸ் இருக்குது. பாலிமர் மக் இருக்குது, பேட்ச் மக் இருக்குது, ஹாட் ஹேண்டில் மக், இன்னர் மக் அண்ட் வந்து மேஜிக் மக். மேஜிக் மக்குலேயே வந்து கலர்ஸ், கலர் மக் இருக்குது, கப்பல் மக் இருக்குது, ஈவன் பென் ஹோல்டர் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? இந்த மாதிரி மல்டி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி சேல் பண்ணிக்கலாம். எப்பவுமே வந்து நீங்க ஒரு கார்ப்பரேட் பிசினஸ் வந்து நீங்க, நான் வந்து கார்ப்பரேட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணோட டார்கெட் வந்து கார்ப்பரேட் அப்படின்னா நீங்க வந்து 3D மெஷின் அண்ட் ஹீட் பிரஸ் மெஷின் வச்சு நீங்க வந்து உங்க பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? பிரிண்டிங் பிசினஸ் வந்து ரொம்ப ஹை லெவல் பட்ஜெட் ஆகும். எனக்கு வந்து அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியாது. 10 to 12 lakhs கிட்ட ஆகும், அபவுட் 10 lakhs ஆகும். அந்த மாதிரி நீங்க எந்த ஃபீலும் பண்ண வேண்டாம். பிகாஸ் நீங்களுக்கு நார்மலா வந்து ஒரு பிரிண்டிங் பிசினஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து
மினிமம் 1 lakh இருந்தா போதும். நீங்க மினிமம் 1 lakh நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலேயே வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 90% வந்து நீங்க 90% கஸ்டமைஸ் மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க வந்து பிரிண்ட் பண்ணி பிரிண்ட்ல வந்து கவர் பண்ணிக்கலாம். அண்ட் எந்த ஒரு ப்ராடக்ட் பிரிண்ட் பண்றதா இருந்தாலுமே வந்து பிராண்ட் பில்ட் பண்ண பாருங்க. அண்ட் குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க சரிங்களா. நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட் எங்க வாங்க போறதா இருந்தாலும் குவாலிட்டிங்கிறது ரொம்ப பார்ப்போம் இல்லையா. குவாலிட்டி இல்லைன்னா அந்த ப்ராடக்ட் வாங்க மாட்டோம். இல்ல ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா போனாலும் பரவாயில்ல, குவாலிட்டியான ப்ராடக்ட் நான் வாங்குறேன் அந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கோம். அதே மாதிரி தான் நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம சேல் பண்ணும்போது நம்மளோட கஸ்டமர்ஸும் அந்த மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. எப்போ நீங்க ஒரு எந்த ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது நீங்க கஸ்டமரோட சிச்சுவேஷன்ல நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பார்த்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுங்க. ஸோ குவாலிட்டியில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் நீங்க வந்து பண்ணாதீங்க. ஸோ டிஷர்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ இதுல நான் சொல்லியிருந்தேன், டிஷர்ட் வந்து பாலிஸ்டர் டிஷர்ட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம், வந்து காட்டன் டிஷர்ட்டும் பிரிண்ட் பண்ணிக்கலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. காட்டன் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டோட்டல் வேற, பாலிஸ்டர் டிஷர்ட்டோட டெக்னாலஜி டோட்டல் வேற ஓகேங்களா. உங்களுக்கு பிரிண்டிங் ரிலேட்டடாக டவுட் இருக்கு அப்படின்னா நம்மளோட ஸ்டார்ட்அப் கிளினிக் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. உங்களுக்கு ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டெக்னாலஜியில் டவுட் எல்லாமே ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ட்ரைனிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளோட 99 சப்ளிமேஷன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் டிஷர்ட் கீச்சின் வந்து பார்த்துக்கலாம், எவ்வளோ அழகாக வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்காங்க ஆப்பிள் லோகோ கீச்சின். ஸோ இந்த மாதிரி கீச்சின் மட்டும் இல்லை, கீச்சின்லேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் வருது. ஹார்ட் கீச்சின் வருது, டுவல் கீச்சின் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா அட் அ டைம் வந்து ரெண்டு கீச்சின் வந்து அவங்க வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த மாதிரி மல்டி ப்ராடக்ட் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் கிஃப்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பில்லோ கவர்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுது மேஜிக் பில்லோ, ஃபார் பில்லோ, சாட்டன் பில்லோ, இந்த மாதிரி மல்டி டைப்பான வந்து பில்லோ ஈவன் கப்பல் பில்லோ கூட நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு சரிங்களா. இதெல்லாம் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு. இப்போ நிறைய பேர் இப்போ எந்த யாரும் வந்து கிஃப்டிங் பண்ணாலுமே வந்து பழைய மாதிரி சாரியோ இல்லை ட்ரெஸ்ஸோ யாருமே எடுத்து கொடுக்கறது கிடையாது, டிஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு கஸ்டமைஸ் பண்ணி தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட நமக்குன்னு வந்து எக்ஸ்போர்ட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க. அந்த ட்ரைனர்ஸ் கிட்ட எல்லாமே வந்து டிசைன்ஸ் வந்து புது டிசைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஓன் டிசைன்ஸ் வந்து நம்ம 99 சப்ளிமேஷன் கிட்ட இருக்குது ஓகேங்களா. உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி நான் பிரிண்டிங் பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு வந்து கிரியேட்டிவிட்டிவாக திங்க் பண்ண முடியலை, எனக்கு வந்து கொஞ்சம் டிசைன்ஸ் வந்து எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து டிசைன்ஸ் கொடுத்து உங்களோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுவோம் சரிங்களா. எப்போவுமே வந்து பிஸ்னஸ் எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்க்கு வந்து சக்ஸஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா தனமாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போய் கலால உட்கார்றது கிடையாது, நம்ம இறங்கி போய் வேலை பார்க்கணும் இல்லைங்களா. அப்போதான் வந்து நம்ம உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ எப்போவுமே வந்து எந்த பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் ரிலாக்ஸாக இருந்துக்கோங்க, இருந்துட்டு பட் ஒர்க் பண்ணுற டைமில் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், மார்க்கெட்டிங் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து உங்கள் பிஸ்னஸில் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும் ஓகேங்களா. உங்களுக்கு மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக தான் டவுட் இருக்குது, எனக்கு நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், என்கிட்ட ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது, நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் கஸ்டமைஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் ஒரு 100 மக நான் வந்து பர்சனலாக வந்து என்னோட ஓன் டிசைனில் வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் அந்த 100 மக்ஸ் எனக்கு எப்படி சேல் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த 100 மக்குக்கு இன்வெஸ்ட் பண்ண டைம் வந்து வேஸ்ட் ஆகும் இல்லைங்களா. டைம் மட்டும் இல்லை உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும், நீங்கள் பிரிண்டிங் பண்ணியிருந்த அந்த டைமிங் எலக்ட்ரிசிட்டி இந்த மாதிரி எல்லாமே வேஸ்ட் ஆகும். ஸோ வந்து அந்த 100 ப்ராட மக்ஸை வந்து நான் எப்படி சேல் பண்ணணும்னு யோசிங்க. இல்லை உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு யார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களோ அங்கே போய் கேளுங்க ஓகேங்களா. இல்லை நான் 100 மக்கு பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த மக்குக்கு கஸ்டமர் தானாக தேடி வருவாங்க அந்த மாதிரி எந்த இதுவும் பண்ணாதீங்க. இறங்கி போய் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், பண்ணால் தான் நமக்கு வந்து லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி நான் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து ஒரு என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன மோட்டிவேஷன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி சொல்கிறேன் சரிங்களா. ஒரு ஊரில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஸ்னஸ் ட்ரிப்புக்காக ராஜஸ்தானுக்கு போகலான்னு இருந்தாங்க சரிங்களா. ராஜஸ்தானில் வந்து ரொம்ப வெதர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. அவங்க போயிட்டு இருக்கும்போது என்னாச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் டைம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, ஈவினிங் டைம் வந்து ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. கூலிங் இருந்தனால அவங்களுக்கு தாங்க முடியாமல் அவங்களுக்கு வந்து வழி அவ்வளோவா டிரைவ் பண்ண முடியலை.
ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு கைடும் வேணும் டிரைவரும் வேணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான டிரைவரை வந்து அவங்க எடுத்துட்டு தான் கூட போனாங்க. அவங்க எடுத்துகிட்டு போனது 2 டேஸுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ஃபுட்டு, அப்புறமா 2 டேஸுக்காக அவங்க வந்து தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. போயிட்டு டெசிக்னேஷன் இதுதான் அப்படின்னு வந்து அந்த டிரைவர் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ டிரைவர் என்ன பண்ணாங்க பார்த்தீங்க அப்படின்னா ஓகே போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது 2 டேஸ் கழிஞ்சு 3rd டே அவங்க ரீச் ஆகணும். ஆனால் அவங்க நைட் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்க. சாப்பாடு சாப்பிட்டுட்டு டின்னர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க பார்த்தீங்க அப்படின்னா தூங்கிட்டாங்க. சரிங்களா, 3rd டே முடிச்சு பார்க்கும்போது எங்கே இருக்கிறாங்கன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த இடத்துலயே அவங்க வந்து இருக்காங்க. ஸோ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, டிரைவரை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க, ட்ராவல் கைடை போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஒன்னால தான் இப்படி ஆச்சு, வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நீ படுத்து தூங்கிட்ட, இப்போ 3 நாளைக்கு இன்னும் போகிறதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து சாப்பாடு இல்லை, சாப்பாடும் இல்லை, தண்ணி இல்லை, நம்ம போகிற வழியில் இப்போ நம்ம செத்துருவோம், நமக்கு வந்து நம்மளோட கதை முடிஞ்சிருச்சு அவ்வளோந்தான் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ட்ராவல் கைடில் என்ன சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொன்னார் கிராஸ் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்கும், இங்க வந்து ஒரு கிராஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஏரியால வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா, சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மண்ணை வந்து தோண்ட ஆரம்பிச்சாங்க. அந்த கிராஸ் இருக்கிற இடத்துல வந்து தோண்ட ஆரம்பிச்சாங்க. தோண்டுறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டிக் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஸ்டோன் மட்டும்தான் கிடைச்சிச்சே தவிர தண்ணி வரல. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே வந்து மாறி மாறி திட்டிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த டிராவல் கைடு என்ன பண்ணாங்க, மனசுல தைரியத்தோட என்ன பண்ணாங்க, அந்த ஸ்டோனையே டிக் பண்ணாங்க. முயற்சியை கைவிடாம டிக் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சு, தண்ணி வந்துச்சு. சரிங்களா, குடிச்சாங்க, ஹாப்பியா இருந்தாங்க, நிறைய கேரியர் எடுத்துக்கிட்டாங்க, போக வேண்டிய பிசினஸ் ட்ரிப்பை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்க. ஜஸ்ட் இது ஒரு ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி தான். சரியா, இதுல உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படி பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே வந்து முயற்சியை எப்பவுமே கைவிட கூடாது. நீங்க எவ்வளவு எவ்வளவு தூரம் முயற்சி போடுறீங்களோ அதுக்குள்ள பலன் வந்து உங்களை தேடியே வரும். சரிங்களா, ஸோ இதோட நான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்மளோட கம்பெனியில் உங்களுக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்கும். நம்மளோட கம்பெனி வந்து டிஃப்ரெண்ட் இந்தியாவில் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே நமக்கு ஒவ்வொரு ஆஃபீஸஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸஸோட நம்பர்ஸ் காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட்டான பிஸ்னஸ் கன்சல்டன்ட் இருக்காங்க, எல்லாருமே வந்து உங்களுக்கு பிஸ்னஸுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் வேணும், அதுக்கு நம்மளோட 99 சப்ளிமேஷன் இருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை இன்னொரு வாட்டி சந்திக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச். Are you passionate enough to start your own business but don't know where to start from? Do you want to be your own boss?
but don't know how to initiate? Are you looking for new ideas and unique solutions to reach out to your potential customers? Or are you just simply worried about the potential risk factors associated with your idea? With many such obstacles and hurdles along the way, starting your own firm is surely not easy. And we at Startup Clinic know exactly what it takes to help you. With Startup Clinic by your side as your own business clinic, you can now sit back and relax and kiss a goodbye to all your troubles and worries. Through instant help in your startup process, Startup Clinic provides you all the services related to company formation, rebranding, and much more. Starting from just ₹99,999, get unlimited ideas for business along with experts' opinion and meetings with consultants. And starting from just ₹888, get unlimited services for your startup. From company formation to brand and logo creation, from website and application development to social media marketing, we undertake all the responsibilities there are in order to make your business a shining example in modern-day entrepreneurship. We also help you with bank loans, funding, factory setups, shows and event participation, along with unlimited advertising opportunities. We have 100-plus business modules under a single window solution under one clinic. After mastering all the major business industries like hotels, e-commerce, salons, franchising, logistics, restaurants and hotels, clothing and accessories, pharmaceuticals, media, furniture, mobile stores and manufacturing, we have gained all the necessary skills there are and have become much more than just capable to help you in ways more than one. Startup Clinic can provide you with your unique plan and assist you in capital generation as well. All you have to worry about is your ringing cash registers. Startup Clinic is professionally managed by industry experts, and business and technology planning are done through IIM, IIT standards. Our finances and laws are conducted by CA, CS and LLB experts, powered by Zenby Group of Companies, YouTube, and subscribe to our channel Startup Clinic and click the bell icon for daily notifications. We can also assist you on several social media and other platforms like Twitter, LinkedIn, Instagram, Tumblr, Google+, Vimeo, Pinterest, Quora, and Facebook. To know more about us, visit our website www.startupclinic.com.